ஹை வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளீச்சிங் செய்வதால் சருமம் பாதிக்குமா என்று விரிவாக பார்க்கலாம். நாகரீக மோகத்தால் இன்றைய பெண்கள் தங்களின் முகத்தை அழகாக வைத்து கொள்ள முகத்திற்கு ப்ளீச்சிங் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள். இதனால் பிரச்சனை வருமா என்பதை குறித்து அறிந்து கொள்ளலாம். பெண்களின் முகத்தில் கரும்புள்ளிகள், பருக்கள், எண்ணெய் தன்மை கொண்டவர்கள் ப்ளீச்சிங் செய்கிறார்கள். இவ்வாறு ப்ளீச்சிங் செய்யும் பெண்கள் இதற்கென உள்ள பியூட்டி பார்லருக்கு செல்லாமல் தாங்களாகவே தரமற்ற மலிவான விலையில் கிடைக்கும் கிரீம்களை வாங்கி வீட்டிலே முகத்திற்கு ப்ளீச்சிங் செய்கிறார்கள். இது பல்வேறு உபாதைகளுக்கு வழிவகுக்கும். பெண்கள் முகத்திற்கு ப்ளீச்சிங் செய்வதால் கண்டிப்பாக நிறம் மாறாது, முகத்தில் உள்ள முடியின் நிறம் மட்டுமே மாறும். அடிக்கடி முகத்திற்கு ப்ளீச்சிங் செய்வதால் பாதிப்பு ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. 2 அல்லது 3 மாதங்களுக்கு ஒரு முறை தான் செய்ய வேண்டும். தோல் வியாதிகள், ஜலதோஷம் உள்ளவர்கள் மற்றும் முகத்தில் பருக்கள் உள்ளவர்களும் கண்டிப்பாக செய்யக்கூடாது. மேலும் கண்களுக்கு லேசர் சிகிச்சை, லென்ஸ் பொருத்தப்பட்டு உள்ளவர்கள் தங்கள் முகத்திற்கு ப்ளீச்சிங் செய்வதால் கண்கள் பாதிக்கப்படும். சைனஸ் நோய் பாதிப்பிற்கு உள்ளானவர்கள் செய்யும் போது மூக்கில் நீர் கோர்த்து பாதிப்பு அதிகமாகும். மாநிறமாக உள்ள பெண்கள் 2 மாதத்திற்கு 1 முறை முகத்திற்கு ப்ளீச்சிங் செய்வதால் முகத்தில் மாற்றம் தெரியும். வெள்ளை நிறமுடைய பெண்கள் முகத்திற்கு ப்ளீச்சிங் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.